பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் 26/10 மருத்துவர்களை பாராட்டும்படியான விருது வழங்கும் விழா நடைபெற்றது. மருத்துவத்துறையில் வெவ்வேறு துறைகளில் செயல்பட்ட மிகச்சிறந்த மருத்துவர்களை தேர்வெடுத்து அவர்கள் அதற்கான மெடலை கொடுத்து சான்றிதழையும் கொடுத்து வழங்கினார்கள். இது ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் வந்து மருத்துவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த விருது அமெரிக்கா, நைஜீரியா, கல்ஃப் கண்ட்ரி, இந்தியா போன்ற பல நாடுகளில் இருந்தவர்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஜெம் மருத்துவனுடைய தலைவர் என்ற முறையிலும் லேப்ரோஸ்கோபி சர்ஜரி உலக அளவில் பிரபலமடைய செய்வதற்காக எனக்கு இந்த விருது கொடுத்து பாராட்டப்பட்டது. இன்று லேப்ரோஸ்கோபி சர்ஜரி, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது மிக பரவலாக பேசப்படக்கூடிய ஒன்று என்று அனைவரும் அறிவர். வயிற்றில் வரக்கூடிய புற்றுநோய்களுக்கு இன்று அறுவை சிகிச்சை தான் மிகச்சிறந்த சிகிச்சை முறை. அதை வயிற்றை திறக்காமல் செய்தால் அவருடைய தடுப்புத்தன்மை பாதிக்காமல் இருக்கும் பொழுது அவர்களுடைய புற்று குணப்படுத்தக்கூடிய விகிதாசாரம் மிகவும் அதிகம். அந்த வகையிலே பல நவீன சிகிச்சையில் உலகக்கு அறிமுகப்படுத்திய பெருமை இந்த ஜெம் மருத்துவமனையில் உண்டு. அந்த வகையில் உணவுக்குழாய் அண்டு கணைய புற்றுநோய் இரண்டுக்குமாக அது பலனையோடு என்ற முறையை உலக நாடுகள் எல்லாம் பயன்படுத்துகின்றன. இது மிகச்சிறந்த உகந்த முறை. பயிற்சி எல்லா இடங்களும் இல்லாததினால் அது பயிற்சி அளிப்பதற்காக இங்கிலாந்து எனக்கு 2003 அங்கீகாரம் கொடுத்து அந்த நாடுகளை சென்று அறுவை சிகிச்சைக்குரிய அந்த இருந்து வந்தது. தொடர்ந்து அவர்கள் நமக்கு PhD பட்டம் கொடுத்து மட்டும் இல்லாமல் இந்த முறை பாராளுமன்றத்தில் அழைத்து அவர்கள் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற இந்த பாராளுமன்றத்தினுடைய இதில் விருதுகள் கொடுத்து பாராட்டப்பட்டது. அந்த வகையில் இந்தியாவிலிருந்து முதன்மையாக இந்த விருதை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த காரணமே நம்மளுடைய மக்களும் என்மேல் வைத்து பெறும் நம்பிக்கை. அவர்களுக்காக இந்த விருதினுடைய இதை சமர்ப்பிப்பதில் மிக மகிழ்ச்சி.